முஸ்லிம் காங்கிரசுடைய தெரிவு, முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தொடர்ந்தும் எல்லா ஜனாதிபதி தேர்தல்களிலும் ஒரே தெரிவிலே தான் நாங்கள் இருந்திருக்கோம். அது இந்த தேர்தலிலும் வந்தாலும் ஏதோ ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் சின்ன சின்ன பிளவு பிரச்சனை இருக்கலாம். எங்கட கட்சியை சேர்ந்த கொஞ்சம் பேரும் இந்த அங்கால எங்கால போனது. ஆனா கட்சி தனிநபர்களை விட பெரியது. ஆராய்ந்து பார்த்து தனி சொந்த சுயநலங்களுக்காக எடுக்கப்பட முடிவு அல்ல. நாங்கள் 20 கையை உயர்த்தி விட்டு என்ன செஞ்சோம் என்றது எங்களுக்கு தான் தெரியும். 20 வாக்களிக்க சொன்னதே ரவுஃப் ஹக்கீம் தான். ரவுஃப் ஹக்கீம் பிரச்சனை கிழக்கு மாகாண தாமத்தனுக்கு கேபினட் மினிஸ்டர் கிடைக்கப்படா, அவ்வளவு தான் ரவுஃப் ஹக்கீம் பிரச்சனை. பஷீர் ஷேக் தாவூத் மட்டும்தான் அந்த இதை உடைச்சவர். 2015 பஷீர் ரவுஃப் தாவூத் வீட்டுக்கு அனுப்புனது. ஏன் இதே விஷயம் தான் கிழக்கு மாகாணத்தான் ஒருவன் ஹாஃபிஸ் நசீர் அகமது எடுத்தார், அவர் வெளியே போட்டார். அலிசாயிர் மௌலானா அமைச்சரானார், அடுத்த நாள் வெளியே போடுறார். ரணில் விக்ரமசிங்க தான் ஓட் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு நிச்சயமா சொல்றேன், பயணம் ரணில் விக்ரமசிங்க தான் வெட்டி வருவார். முந்தி ஓட் போட்ட ஆட்கள்ட இது வந்து கட் பண்ணாச்சு, தலையில கட் பண்ணி கோர்ட்ல ரோட்ல வச்சாச்சு. அந்த ஜேவிபி தான் இப்ப மாலிமான்னு வந்து சொல்லுவார். அவங்க தேல கண்ட சரி செஞ்சு இல்ல, இந்த காலத்துல வேற ஜாரி சரி போனேடா, எங்களுக்கு ட்ரை பண்ணேடா. இந்த பையனை நாங்க நல்லா பார்த்துட்டு நல்லா நினைச்சுட்டு நாங்க ஓட் போட வேணும். ஓட்டோவுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் எல்லோரும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார். கெகலி ரம்புக்களை கொள்ளடிக்கின்ற பொழுது பாதுகாத்த கூட்டம், விஎஃப்எஸ் களவு நடந்த பொழுது அதற்கு அமைச்சரவையிலே அங்கீகாரம் கொடுத்த கூட்டம், இந்த கூட்டத்திற்காக வாக்களிக்க போகிறீர்கள். அரசியல் கட்சிகளோடு சிவில் சமூகமும் ஒன்றிணைந்து எதிர்காலத்திலே ஒரு ராஜதந்திர ரீதியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதற்கு இந்த 9வது ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு மிக பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம் பட்டியல், 150 விஷயம் சொல்லுவோம், ஏன் ரணில் ஆதரிக்கணும்ங்கிறது. அவ எதையுமே செய்யாம இவங்களை வச்சுக்கிட்டு நாம கூத்தாட வேண்டிய தேவை இல்லையே நமக்கு. இன்னும் அக்குரணில இருந்து ஒரு சேர்மன் வந்திருக்கார், இன்னும் அலிசாயிர் மௌலானா ஒரு அமைச்சர் வந்திருக்கார், அங்கே ஒரு கவர்னர் வந்திருக்கார், நாங்கள் இருக்கிறோம், போதும். கிழக்க நாங்கள் இனி பார்த்துக்கொள்வோம், அவங்க அந்த கண்டியை பார்த்துக்குவாங்க. சும்மா மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் காலம் கடத்துகிற இது ஒரு வரலாற்று தவறு. இந்த முடிவு இதுவரையிலும் 29 தேர்தல்கள் அவர்கள் தொடர்ச்சியாக தோத்திருக்கிறார். இம்முறை இன்ஷா அல்லாஹ் 30 என்கிற இலக்கத்தை அடைந்து கொள்கிற நிகழ்வுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். நமது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்களுடைய வாக்கு சரிந்துக்கு அதிகம் போய்விடக் கூடாது என்பதற்காக நமது இந்த குட்டி சுல்தான்களை வைத்து கூட்டம் போட்டு உங்களுக்கு அவர்கள் சமரசம் செய்ய பார்க்கிறார்கள். எங்களுடைய தேசத்திலே இருந்த சில புல்லுருவிகள் இந்த சந்தர்ப்பத்தோடு இந்த தேர்தலோடு துடைத்து அளிக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தியை நீங்கள் கூட்டத்தினூடாக சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேர்தல் சொத்துக்கா சுதந்திரத்துக்கா என்பதை தமிழ் மக்கள் சொல்ல வேண்டிய தேர்தல். பொருளாதார அபிவிருத்திக்கா அல்லது எங்களுடைய சுயநன்மை உரிமைக்கா, தமிழர் தேசத்தினுடைய அங்கீகாரத்துக்கா தமிழ் மக்கள் வாக்களிக்க போகின்றார்கள் என்ற செய்தியை சொல்ல போகின்ற தேர்தல்.